டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் ஸ்டாருங்கிற கே ட்ராமாக்கான ஃபோர்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ரெண்டு எபிசோடு என்னால் பண்ண முடியல, பிகாஸ் நிறையவே காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ நான் இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடிட் பண்ணி உங்களுக்காக கண்டிப்பாக வாரம் ரெண்டு எபிசோட் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாம் இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அமைந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த எபிசோடை பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். எபிசோட்ல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகமா 100% இருக்குங்கிற விஷயம் தெரிய வந்ததுனால என்னதான் ஒரு சைடு தேவையில்லாம ஹீரோ கூட பெட் கட்டி தன்னோட 3 மாசம் சேலரியை இழக்க போறோங்கிற டென்ஷன் இருந்தாலும், இன்னொரு சைடு தன்னோட எக்ஸ் அதாவது நம்ம ஹீரோ எப்படி இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியாம அவனை பார்த்து பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்கச்ச, அந்த ஃபேன்ஸ் மீட்டை முடிச்சுட்டு நம்ம மாலை எழுந்து வரும்போது லைட்டா கால் ஸ்லிப் ஆகிடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறாங்கிற பேர்ல அப்படியே பாஞ்சு போய் ஸ்கிட்டு போட்டுக்கிட்டே அவன் காலை பிடிக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்க காலையும் சேர்த்து பிடிச்சிடுறா. ஊரே பார்த்து சிரிக்குது. அப்புறம் என்ன, சுத்தி நிக்கிற எல்லா ஃபேன்ஸுமே இந்த வீடியோவா எடுத்துடுறாங்க. இது போதுமே நம்ம ஹீரோவோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ண. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். சைட் பை சைட் நம்ம ஹீரோயின் ஸ்கிட்டு போட்ட அந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகிடுது. பாவம், அவளால தான் வெளியில மூஞ்சி காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் யங்டேவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ரிப்போர்ட்டர் மேடமை பார்க்க வரும்போது அவங்க ஹீரோயின இந்த ஸ்கிட்டு போட்ட வீடியோவை வச்சு செமையா கலாய்க்கவும் லைட்டா அப்செட் ஆகிறதுனால, நல்ல வேலை அன்னைக்கு ஃபேன்ஸ் எடுத்த வீடியோல உன்னோட முகம் தெரியாத வரைக்கும் தப்பிச்சேன்னு நினைச்சுக்கோன்னு யங்டே சொல்ல, ஆமா ஆமா, அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கண்டிப்பா ஃபேன்ஸும் ரிப்போர்ட்டர்ஸும் நீ யாருங்கிற உன்னை பத்தின டீடைல்ஸ் தான் தேடிட்டு இருப்பாங்க. சோ நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இருந்து ரிப்போர்ட்டருமே அலர்ட் கொடுத்துடுறாங்க. அப்போதான் நம்ம யங்டே இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குற பையன் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணான. அவனோட பேரு சீடாக். இன்னைக்கு அவன் நம்ம கம்பெனில ட்ரெயினியா வந்து ஜாயின் பண்ண போறான். அவனும் நம்ம மிஸ்டர் காங்கும் அடி வாங்கி சான்ஸ் வாங்கி கொடுத்தாருல, அந்த ஜேயூக்குங்கிற பையன். அவனும் இவனும் ஒன்னா சேர்ந்துதான் ரூம்ல தங்க போறாங்க. யாரோ கண்டிப்பா உனக்கு ஸ்பெஷலா தான் செஞ்சு கொடுத்துருக்கணும், அது யாரு யாருன்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறதுனால நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்னு ஒரு லீஃப்லெட்டை காட்டுறாங்க. அதுல யாரோ லிப்ஸ்டிக் மார்க் போட்டு கெட் வெல் சூன்னு எழுதிருக்கவும், ஆஹா இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல, வேற ஏதோன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் சரிப்பா நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோ ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கச்ச, ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அவளை வெறுப்பேத்தனுங்கிறதுக்காகவே இப்ப நான் ஒரு போஸ்ட் கொடுப்பேன், கண்டிப்பா அது வேற லெவல்ல ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லி அன்னைக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஸ்கிட்டு போட்டுக்கிட்டே சரிக்கிட்டு வந்தால அதே மாதிரி இப்ப பண்ணவும் ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பாகுது. பத்தாவதுக்கு ஷூட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வேற தன்னோட ரிப்போர்ட்டை காட்டி, இங்க பாத்தியா உன்னை விட என்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு, ஒழுங்கா 3 மாசம் சேலரியை கொடுன்னு கேட்கவும், இல்ல இல்ல நீ போய் சொல்ற, ஏதேதோ போட்டோஷாப் பண்ணி என்னை ஏமாத்த பாக்குறேன்னு ஹீரோயின் சமாளிக்கிறா. என்ன விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கியா, ஒழுங்கா காசு கொடு, இல்ல கண்டிப்பா நான் கழுத்து திருவி போட்டுருவேன்னு ஹீரோ மிரட்ட, முடிஞ்சா ஆனதை பாத்துக்கிடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. என்னதான் அவளுக்கு முன்னால நம்ம ஆளு ரொம்பவே வெறப்பா இருந்தாலும் அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் வா வாட் அ கியூட் லிட்டில் பன்னிங்கிற மாதிரி ஹீரோயினை ரசிக்கிறான். தென் நம்ம பாஸ் வழக்கம் போல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்க போட்டு, என்னப்பா ராமசாமி குப்புசாமி கந்தசாமி எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அப்புறம் நம்ம ஹீரோ டாகி பொண்ணு ஜேயு இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடிக்க போற டிராமா என்னாச்சு, கேர்ஃபுல்லா ஹீரோவை ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துக்கங்க, பிகாஸ் அவன் தான் நம்ம கம்பெனியோட பணம் காக்கிற மரம்னு சொல்லவும், தன்னோட ட்ரெயினியா அதாவது ஹோட்டல்ல வேலை பார்த்த அந்த சீடோக்குங்கிற பையன் இந்த கம்பெனிக்குள்ள வரப்போறாங்கிற சந்தோஷத்துல நம்ம எங்கடேவுமே ஓகே சார் ஓகே சார்னு சொன்னதுக்கு அப்புறம், என்னம்மா ஹேண்ட்பியூல் உன்னோட முட்டி நீஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாஸ் நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, சுத்தி இருக்கிற எல்லாருமே செமையா சிரிக்கிறாங்க. பட் நம்ம லாயருக்கு மட்டும் ஒண்ணுமே புரியல. சார் நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பாத்திருப்பீங்களே, ஃபேன்ஸ் மீட் அப்போ ஹீரோக்காக சாகசம் பண்ண பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயின் தான்னு சொல்லி பாஸ் கோத்து விட்டுறாரு. எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஈவன் அந்த லாயர் கூட சிரிக்கிறாரு, ஏன்னா அவருக்கு நம்ம ஹீரோயின் மேல பயங்கரமான கிரஷ் இருக்கும். நம்ம ஹீரோவோட பெரிய ஃபேனான டாகிங்கிற பொண்ணு இப்ப நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நடிக்க போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல அவனை தூரத்துல இருந்து பார்த்து பேசுறதுக்காக தயங்கிட்டு இருக்கதை நோட் பண்ற நம்ம மிஸ்டர் காங், அதெல்லாம் ஒன்னும் இல்லமா நீ போய் பேசுன்னு அனுப்பி வைக்கிறாரு.
ஈவன் ஹீரோவுமே அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ஜாலியா நீங்க என் கூட நடிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கும் போது மிஸ்டர் காங் தன்னோட ட்ரெயினியான ஜேயூக்க ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் இந்த ஜேயூக்கும் தான் இந்த சீரீஸ்ல, அதாவது இந்த சீரீஸ்க்குள்ள எடுத்துட்டு இருக்க அந்த சீரீஸ்ல அண்ணா தம்பியா நடிக்க போறாங்க. அடுத்து நம்ம பழைய மேனேஜர் அந்த சீன் போடுற பொண்ணு அந்த மீட்டிங்க கூட்டிட்டு வந்து எல்லாருக்குமே வணக்கம் சொல்லு பாப்பான்னு சொல்லவும் அவ தான் ரொம்பவே திமிரு பிடிச்சவ இல்லையா, அப்படியே தெனாவிட்டா நிக்கிறா. சரி, இதெல்லாம் திருத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் இந்த பொண்ணுக்கு கூச்ச சுபாவம், அதனாலதான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டான்னு சமாளிச்சு அந்த மீட்டிங்கையுமே அட்டன் பண்ண வைக்கிறாரு. இந்த மீட்டிங் எதுக்காகனா இந்த கே ட்ராமாலாம் எடுக்கிறதுக்கு முன்னால அந்த டிராமால நடிக்க போற எல்லாரையுமே ஒன்னா இன்வைட் பண்ணி ஸ்கிரிப்ட் படிக்க வைப்பாங்க, அதுக்காக தான். ஸோ நம்ம ஹீரோ ஹீரோவோட பெரிய ஃபேனான அந்த டாகி பொண்ணு ஜேயூக்கு அப்புறம் அந்த சீன் போடுற பொண்ணுன்னு சொல்லி இந்த சீரீஸ்ல நடிக்க போற நாலு முக்கியமான கேரக்டரும் இந்த மீட்டிங் அட்டன் பண்றாங்க. தென் நம்ம எங்கே பேசி கன்வின்ஸ் பண்ண அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த சீடோக்குங்கிற பையன் இந்த ஏஜென்சியில் ட்ரெயினியாக ஜாயின் பண்ண வரதுனால ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மூணு பேருமே செம்மையாக அவங்ககிட்ட மொக்கப்படவும் அவனுமே ரொம்ப ஜெனியூனாக பேசுகிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நிஜமாவே அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கான், அதே நேரம் எல்லார்கிட்டையும் ரொம்ப சோஷியலாக பழகிறான், அப்போ கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் அவன் பொழைச்சிக்குவான்னு சொல்லவும் எங்கேயும் பயங்கர குஜாலிட்டி ஆகி அந்த பையனை கூட்டிட்டு போய் நம்ம மிஸ்டர் காங் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோயின் மிஸ்டர் காங் கிட்ட ஹீரோவோட ஸ்ட்ரெஸ் லெவலை பத்தி சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல பேசி பார்த்தேன், ஸ்ட்ரெஸ் லெவலுங்கிறது நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்குமா, ஸோ அப் அண்ட் டவுன் ஆகுறது யூஷுவல்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஹீரோ தெரப்பி எடுத்துக்கிட்டா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன்னு ரிக்வஸ்ட் பண்ணவும். யா ஷோர், நான் கண்டிப்பா ஹீரோ கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்றேன்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. ஒருவேளை இன்விசோ டிவோர்ஸ் கேஸ்னால ஹீரோக்கு இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிருக்குமான்னு ஹீரோயின் கேட்குறா. போன எபிசோட்ல கூட நம்ம பார்த்தோம்ல, நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போறாங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதுமே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டான, அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த யுன்விசோங்கிற ஆக்ட்ரஸ்க்கும் நம்ம ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத இந்த எபிசோட்லையுமே சொல்லல. அதுவே இங்க நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக வானுங்கிற ஒரு சீனியர் மேடம் வராங்க. இவங்க யாருன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஜாங்கியூல் தன்னோட ஸ்கிரிப்ட் பேப்பரை சரியா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கலன்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா மிஸ்டர் காங் கிட்ட, அவங்க தான். ஸோ அவங்க இப்போ நம்ம ஹீரோ கூட அந்த ட்ராமாவில் நடிக்க போகிறதுக்காக அவனை மீட் பண்ணி ஒரு சில சாப்பாடுமே சமைச்சு போடுறாங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கிற சந்தோஷத்தில் நம்ம ஹீரோவுமே சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறான். ஈவன் அந்த ஒன் மேடமும் கிச்சனுக்கு போய் சமைச்சு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகியிருக்கும் போல, ஏன்னா சாப்பாடு அவ்வளோ கேவலமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோ எதுவும் காட்டிக்காம வாவ் மேடம் நிஜமாவே செம்மையாக இருக்குன்னு போய் சொல்லி எப்படியோ சமாளித்து சாப்பிட்டுறான். நம்ம ஜேயூக் தனியா உட்காந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கச்சே அவன் ரூமுக்கு போற டீசாக், இந்த மாதிரி நான் இந்த ஏஜென்சியில புது ட்ரெயினியா ஜாயின் பண்ணிருக்கேன், என்னையும் உங்க கூட இங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொல்லிட்டாங்க, என்னோட சொந்த ஊரு டேகு. டேகுங்கிற ஊர் பேரை கேள்விப்பட்டதுமே கண்டிப்பா பிடிஎஸ் ஆர்மிக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வந்திருப்பாங்க, யார் யாருங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஈவன் ஜேயுக்குமே ரொம்ப ஹாப்பியா டீசாக்கு அந்த ரூம் ஃபுல்லா சுத்தி காட்டுறான். ரெண்டு பேருக்குமே ஒரே வயசுங்கிறதுனால சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறானுங்க. ஸோ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்திருக்க டீசாக் எந்த அளவுக்கு நர்வஸாக இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிற ஜேயூக், நீ எதுக்காகவும் வருத்தப்படாத, ஸ்டார்டிங்கில் எனக்குமே இந்த மாதிரி தான் இருந்தது, ஆனால் போக போக எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்காங்க. முக்கியமாக நம்ம மேனேஜர்ஸும் இந்த ஏஜென்சியோட ஸ்டாஃப்ஸும் நம்மளை ரொம்பவே கேரிங்காக பார்த்துப்பாங்கன்னு ஆறுதல்லாம் சொல்கிறான். அடுத்த நாள் நம்ம போயின் ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறச்ச ஒரு ஆக்டரோட மேனேஜர் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர் மெலனை கட் பண்ணி ஜூஸ் போட்டுட்ருக்காரு, இன்னொரு ஆக்ட்ரஸோட மேனேஜர் சாதம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் ஏதாவது பெருசாக பிளான் பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிக்னிக்கு போக போகிறாங்களான்னு போங்கின் ஹீரோயின் கிட்டே கேட்க, அதெல்லாம் இல்லை, அவங்க அவங்களோட ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை பார்த்துக்க வேண்டியது அந்த மேனேஜர்ஸோட பொறுப்புங்கிறதுனால அவங்க எது கேட்டாலுமே பண்ணி கொடுக்கறது தான் மேனேஜர்ஸோட வேலைன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட மேனேஜரான அந்த ஜாங்கியூலுங்கிற பையன் ஒரு பெரிய சைஸ் பேக்கை தூக்கிட்டு திடீர்னு ஓடி வரான். ஏன்பா தம்பி ஏதாவது பிரச்சனையான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லை மேடம், நான் இன்னைக்கு ஹீரோ கூட ஷூட்டிங்காக வெளியூருக்கு போறேன், அதான் ஒரு சேஃப்டிக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா செம காண்டில் இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. என்னப்பா ஆச்சுன்னு மிஸ்டர் காங் வந்து கேட்கும்போது நீங்களே பாருங்க கை காட்டவும் நம்ம ஜாங்கியூல் விலை ரொம்பவே கம்மியா இருக்கு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு காம்படிஷனா ஒரு ஆக்டர் இருந்தார்ல சீஜான்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு, அவன் ஃபேஸ் போட்ட ஜூஸ் பாட்டில நம்ம ஹீரோ சார்பா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஜாங்கியூல் கொடுத்துட்டு இருக்கவும், ஏன்பா நம்ம கம்பெனி ஏதாவது நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கா, எதுக்கு இந்த பைய தேவையில்லாம அவனை இங்க ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான்னு ரொம்பவே டென்ஷன்ல கேட்கவும், இவன் நல்லவன்னு தெரியும் ஆனா இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது பழைய மேனேஜர் ரொம்பவே பதட்டமா ஓடி வந்து நீ அந்த சீன் போடுற பொண்ணை பாத்தியான்னு கேட்கவும் நம்ம ஆளு இல்லைன்னு ரிப்ளை பண்ணிடுறாரு. அப்பாவை கால் பண்ணி இந்த மாதிரி நான் அப்ராட்ல இருந்து ஆர்டர் பண்ண என்னோட பார்சல் ட்ரெஸ் ஒன்று வந்தது, அதை வாங்கி வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டேன், இப்ப எனக்காக ஒரு கார் அனுப்பி வச்சு என்னை பிக்கப் பண்ணி திரும்ப வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல விடுங்கன்னு சொல்லவும், ஓ அப்படியா பேபி, இதோ ஆளுங்களை அனுப்பி வச்சிடுறேன்னு அவர் என்னதான் அவகிட்ட ரொம்பவே ஸ்வீட்டா பேசினாலும் காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா எனக்குன்னு வந்து வச்சிருக்கா பாரு, இதுங்களுக்கு மேனேஜரா இருக்க நம்ம இன்னும் அதிகமான சேலரி கேட்டு டிமாண்ட் பண்ணா கூட எந்த தப்பும் இல்லைன்னு தன்னோட ஆதங்கத்தை மிஸ்டர் காங் கிட்ட சொல்லி கொட்டி தீக்குறாரு.
அடுத்து நமக்கு ஹானுங்கிற ஒரு ஆக்டரை காட்டுறாங்க. இவரோட மேனேஜர் வேற யாரும் இல்லை, நம்ம யங்டே தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க போகிறதுனால இவரோட கேரக்டரை பற்றி சரியாக தெரியாமல் ஏதோ இந்த ஹான் ரொம்பவே நல்லவர்னு யங்டே நம்பிடுறா. அதுவே இங்க ரெக்கவர் ஆன நம்ம ரிப்போர்ட்டர் வழக்கம் போல திரும்ப ஆபீஸுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கச்ச செம்ம டென்ஷன்ல செம்ம கான்ல கத்திக்கிட்டே வெளியில வர அவங்க பாஸ் சீக்கிரமா யாராவது ஸ்டார் என்டர்டைன்மெண்ட்ங்கிற கம்பெனியை பத்தி ரொம்ப கேவலமா ஒரு ஆர்டிகல் எழுதுங்க, முக்கியமா ஜூனியங்குங்கிற ஒரு ஆக்டரை பத்தி எவ்வளவு அசிங்க அசிங்கமா கிளி கிளின்னு கிளிக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் எழுதுங்கன்னு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே திருதிருன்னு முழிக்கிறாங்க. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி ஆமா இங்க யாரு டிவிஎன் டீமோட லீடர்னு கேட்கவும் நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டுமே கை தூக்கிடுறாங்க. அப்போ நீ தான் கண்டிப்பா இந்த ஆர்டிக்கல் எழுதியாகணும், பிகாஸ் நாளைக்கு ஜூன் எங்கோட புது டிராமா ரிலீஸ் ஆகுது. ஸோ நீ எழுதுற இந்த ஆர்டிக்கல்னால அவனோட கெரியரே ஸ்பாயில் ஆகிடணும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா கே டிராமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அந்த பாஸ் ரொம்பவே மோசமான ஒரு ஆர்டரை போடவும் வேற வழி இல்லாம நம்ம ரிப்போர்ட்டருமே அவரை பத்தின ஒரு தப்பான ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த ஜூனியங்குக்குன்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் திரும்ப கமெண்ட் பண்ணி நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, இதனால பெரிய பெரிய பாதிப்புகளும் விளைவுகளும் ஏற்பட போது, ஒழுங்கா இந்த ஆர்டிக்கலை டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றதுனால நாம நிஜமாவே ஒரு தப்பான காரியம் தான் பண்ணிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிற ரிப்போர்ட்டருமே அவங்க பாஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்காம அந்த ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் நாம இப்ப பண்ணது கரெக்டா தப்பாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ஹீரோயினையும் யங்டேவையும் மீட் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதுனேன் பட் அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, அதே நேரம் நான் தப்பு பண்றேங்கிறதுமே எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு ஜூனியங் நடிச்ச அந்த டிராமாவையுமே பார்த்தேன். நிஜமாவே பயபில் சூப்பரா நடிச்சிருக்கான், ஈவன் ரேட்டிங்ஸுமே ஹையா தான் இருக்கு. ஒருவேளை இந்நேரத்துக்கு நான் அந்த ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணாம இருந்திருந்தேனா கண்டிப்பா எனக்கு தான் பெரிய பிரச்சனை. பட் இப்ப இந்த விஷயம் என் பாஸுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன என்ன சொல்ல போறாருன்னே தெரியலன்னு பயங்கரமா புலம்பவும் நீ எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ற, கெட்ட விஷயத்திலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்குங்கிறத நினைச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன கரெக்ட்னு படுதோ அதை மட்டும் நீ பண்ணா போதும்னு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ரிப்போர்ட்டருக்கு ஆறுதல் சொல்றாங்க. கட் பண்ணா இந்த டிராமாக்குள்ள எடுத்துட்டு இருக்க அந்த டிராமாவோட ப்ரமோஷனுக்காக நம்ம ஜேயுக்கும் அந்த சீன் போடுற பொண்ணுக்கும் நடுவுல ஒரு ஷார்ட் வைக்கிறாங்க. பட் ரெண்டு பேருக்குமே ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்காததுனால ஒன்னு இவ மிஸ்டேக் பண்ணிடுறா இல்ல அவன் மிஸ்டேக் பண்ணிடுறான். நம்ம மிஸ்டர் காங்குக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்துட்டதுனால நம்ம ஜாங்யூலுக்கு கால் பண்ணி இதுக்கப்புறம் நான் ஹீரோ கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க போறதில்ல, நீ தான் அவனை பத்திரமா பாத்துக்கணும், எதுக்கும் நீ ஹீரோ கிட்டே இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நல்லது, பிகாஸ் அவன் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அதே நேரம் நீயும் அவன் மேல கேரிங்கா இருக்கங்கிற பேர்ல ஏதாவது கலவரத்தை பண்ணி வச்சிடாதப்பா, நான் இன்னும் கொஞ்ச நாளையில திரும்ப வந்துருவேன்னு அவனுக்கு அலர்ட் கொடுத்துடுறாரு. என்னதான் நம்ம ரிப்போர்ட்டர் மேடம் அந்த ஜூனியங்க பத்தின ஆர்டிக்கலை ரிமூவ் பண்ணியிருந்தாலும் இன்னும் அவங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு தான் இருக்காங்க, பிகாஸ் அந்த ஜூனியங்குக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ எங்க நாம வெளியில வந்ததுக்கு அப்புறம் கத்தியால குத்திடுவாங்களோ இல்ல ஆசிட் அடிச்சிருவாங்களோ இல்ல ஓட ஓட வெட்டுவாங்களோன்னு சொல்லி மூணு பேரும் ரொம்பவே பயந்துட்டு இருக்கச்ச அவங்க ஆஃபீஸுக்கு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய பொக்கே வரவும் அவ்வளோதான் இது நமக்கு தான் போலன்னு மூணு பேருமே ரொம்ப பீதியாகிடுறாங்க. தென் இங்கே நம்ம யங்டே அந்த ஹான் கிட்ட இன்னைக்கு இதுதான் சார் ஷெடியூல், இத்தனை மணிக்கு இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு கதவை வழக்கம் போல டம்முன்னு க்ளோஸ் பண்ணுறா. ஈவன் நாமளுமே கார் கதவை அந்த மாதிரி ஃபோர்ஸாக தானே லாக் பண்ணுவோம், பட் இதை இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுற அந்த ஹான் போன நம்ம யங்டேவை திரும்ப கூப்பிட்டு எங்க திரும்ப டோரை லாக் பண்ணுன்னு சொல்லவும் அவளுமே புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பொலைட்டா லாக் பண்றா. இப்ப இந்த மாதிரி காமா லாக் பண்ண நீ எதுக்காக இதுக்கு முன்ன ரொம்பவே ஃபோர்ஸா லாக் பண்ண, அப்போ உனக்கு தெரிஞ்சுதானே இதை பண்ணிருக்க, வேணுக்குனே பண்ணிருக்கியா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீனா அவ்வளோதான், நீனு மட்டும் இல்ல என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே இதுக்கப்புறம் டோரை லாக் பண்ணும் போது ரொம்பவே காமா தான் லாக் பண்ணணும்னு ஒரு மாதிரி ரொம்பவே ரகடா ரூடா பேசுறான். இதுல இருந்தே நம்ம யங்டேக்கும் அவன் டீம்ல எழுந்துட்டு இருக்க மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இந்த ஹானோட உண்மையான கேரக்டர் என்னங்கிறது நல்லா புரிஞ்சு போயிடுது. அதுவே இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம ஜாங்யூல் ஹீரோவோட அண்டர்வேர பப்ளிக்கா துவச்சி காய போடுறத பார்த்து செம்ம காண்டாகி, அட லூசு பையலே கேன பையலே கிறுக்கு பையலே உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, என்ன நீ செத்து போகணும்னு ஆசைப்படுறியா, இருடி உன நான் அப்புறம் பாத்துக்கிறேன்னு அவனை கண்ணாபின்னான்னு திட்டமும் பாவம் ஜாங்யூல் ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்புறம் என்ன உடனே ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்துட்டு இருக்க நம்ம மிஸ்டர் காங்கு கால் பண்ணி, யோ நீ என்ன லூசா இல்ல லூசு மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா, ஏன் இப்படி கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தனை எனக்கு மேனேஜரை அனுப்பி வச்ச, என் அன்று வேற துவச்சி கார் மேல காய போட்டிருக்காயா, இதை நான் எங்க போய் சொல்லுவேன், என் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன என்ன நினைப்பாங்க, இங்க பாரு இதுக்கப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, ஒழுங்கா எனக்கு வேற ஏதாவது மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணி வை, அப்படி இல்லனா கண்டிப்பா காண்டுல நானே உன குத்தி கொன்னாலும் கொன்னுடுவேன்னு ஹீரோ ரொம்பவே ஆக்ரோஷமா பேசவும், சரிப்பா நான் சீக்கிரமா வேற யாரையாவது அரேஞ்ச் பண்றேன்னு மிஸ்டர் காங்கு ரிப்ளை பண்ணிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு ஜாங்கியூல் பண்ண இந்த விஷயம் தெரிய வந்ததுமே பயங்கரமா பிழுந்து பிழுந்து சிரிச்சுட்டு எங்க ஹீரோ இதனால கோவப்பட்டு ஷூட்டிங்ல இருந்து பாதியிலேயே வந்துருவானோங்கிற பயத்துல தன்னோட டீம்மேட்ஸ் எல்லாரையுமே ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு வந்து
நம்ம ஹீரோ ஒரு சில ஸ்நாக்ஸுக்கும் ப்ரிவியேஜஸுக்கும் மாடலாக இருந்திருப்பான்ல, அந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராடக்டையுமே நிறைய நிறைய பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறான். ஈவன் நம்ம ஹீரோயினுமே நம்ம ஊரில் இந்த 90s மிட்டாயின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருந்துட்டுருக்க ஒரு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறத பார்த்து ஹீரோயின் டீம்மேட்ஸ்லாம், என்ன இது, இந்த காலத்தில் யார் இதெல்லாம் சாப்பிட போகிறா, எதுக்காக ஹீரோயின் இதை வாங்குறாங்கன்னு ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டுருக்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தன்னோட டீம்மேட்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வர நம்ம ஹீரோயின் ஹீரோ சார்பாக அந்த ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஹீரோ ஃபேஸ் போட்ட ஸ்நாக்ஸு ப்ரீவேஜஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் தனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்நாக்ஸை இப்போ ஹீரோயின் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறதுனால என்னதான் பிரேக்கப் ஆகியிருந்தாலும் இன்னும் அவள் தன்னை பற்றி எதையும் மறக்கலங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ரொம்ப ரொம்ப குஜால்ட்டி ஆகிடுறான். இதனோட விளைவாக நம்ம ஹீரோக்கு அந்த ட்ராமாவில் தம்பியாக நடிக்கிற ஜேயூக் ஷூட்டிங் அப்போ எவ்வளோ மிஸ்டேக் பண்ணாலும், நான் தான் அவசரப்பட்டு அவன் பக்கத்தில் போய் முகத்தை க்ளோஸாக காட்டிட்டேன், நான் தான் அவனோட தலையை கழிச்சு விட்டு அவனை ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லா தப்பையுமே தாமேல ஏற்றுக்கிட்டு ரொம்ப நல்லவனாகிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட டீம்மேட்ஸ் பார்த்தோன்னா, தலை இந்த மாதிரி நம்ம கம்பெனியோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம், ஏதாவது பேசுங்கன்னு சொல்லவும் நம்மளுமே, ஹே என்னோட பேரு டேசோக், நான் தான் பெரிய ஹீரோ, இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஷூட்டிங்கில் இருக்கோம், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளையில் ட்ராமா ரிலீஸ் ஆகிரும், நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம் ஹீரோயின் எங்கன்னு கேட்கவும், அவங்க ஏதோ முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுனால தன்னை விட ஹீரோயினுக்கு அப்படி என்ன பெரிய வேலையாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோயினை தேடி பார்க்குறான். ஃபைனலாக ஒரு காஃபி ட்ரக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்கிறான். அப்புறம் என்ன, வழக்கம் போல் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு டீஸ் பண்ணிக்கிட்டு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கச்ச, ஹீரோ ட்ரக்கில் காஃபி வாங்குறதுக்காக ஒரு வயசான கப்புள்ஸ் வரவும், இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ராத்திரி டைம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு காஃபி ஒத்துக்காது, ஸோ நாங்கள் உங்களுக்காக டீ போட்டு தரோன்னு சொல்லி நம்ம ஆளுங்க ரெண்டு பேருமே அந்த கப்புள்ஸ்க்காக டீலாம் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. பட் என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துடவும் நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, கத்துறான் கதறான். அப்போ கரெக்டாக அங்கே வர நம்ம ஜாங்யூல் அந்த தாத்தாவோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட, நம்ம காரில் என்னோட ஒரு பெரிய பிளாக் கலர் பேக் இருக்கும், சீக்கிரமாக அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவுமே பெருசாக எதுவும் ரிப்ளை பண்ணாமல் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுமே அதுலேருந்து இந்த சிபிஆர்லாம் கொடுக்குற மிஷின் எடுத்து டக்குன்னு நம்ம ஜாங்யூல் அந்த தாத்தாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுறான். இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு அந்த தாத்தாவோட உயிரையுமே காப்பாற்றிடுறான். அப்போதான் நம்ம ஹீரோக்கு இதுக்கு முன்னால் ஜாங்யூல் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்திருக்காங்கிற விஷயமே தெரிய வருது. ஸோ அவன்கிட்ட ரொம்பவே பாசமாக மரியாதையோட பழகி அவன் கூட நம்ம ஹீரோ அதாவது ஜாங்யூலும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் மிஸ்டர் காங்கு கால் பண்ணி, இன்னைக்கு ஜாங்யூல் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டான்னு சொல்லவும், என்ன மறுபடியுமானு கேட்டு அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு. சார் சார் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, அவன் நல்ல காரியம்தான் பண்ணியிருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கே ரிலாக்ஸாக இருக்கு. அதே நேரம் நம்ம மிஸ்டர் காங் பார்த்தோம்னா, இன்விசோன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்களே, அதாவது ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் தன்னோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போறாங்கிற ஆர்டிக்கலை படிச்சதுமே நம்ம ஹீரோ கூட பயங்கரமாக அப்செட் ஆனான, அவங்கள மீட் பண்றாரு. பட் அந்த இன்விசோங்கிற ஆக்ட்ரஸுக்கும் நம்ம மிஸ்டர் காங்குக்கும் நடுவில் என்ன சம்மந்தங்கிறத நமக்கு இந்த எபிசோட்ல சொல்லல. அடுத்த நாள் நம்ம லாயர் ஆஃபீஸுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து வழக்கம் போல ஹீரோயினோட டீம்மேட்ஸ் எல்லாரும் காசிப் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்க எல்லாருக்கும் சேலரி கிரெடிட் ஆகிடுது. ஈவன் நம்ம ஹீரோயினுக்குமே சேலரி வந்துடுறதுனால ரொம்ப குஷியாகி நம்ம ஹீரோவோட போட்டோவை பார்த்து, பரவாயில்ல நீ நல்லவனா தான் இருக்கேன்னு சொல்றா. கட் பண்ணா இங்க ஒரு ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் தடுக்கி விழ போன ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஸ்கிட்டு போட்டு போனால, அப்போ அவளோட ஃபேஸு யாரோட கேமராலையும் ரெக்கார்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒழுங்காக அவனோட ஃபேஸை மறைச்சிக்கிட்டு பின்வாசல் வழியாக ஓடி போயிருன்னு ஐடியா கொடுத்துருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு சில டைமில் ஹீரோவுமே ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வர நம்ம லாயர், என்ன நீங்களும் ஹீரோவும் டேட்டிங் பண்ணிட்டுருக்கீங்களான்னு கேட்குறாரு. யாரு, நானா, அவனையா, அதெல்லாம் இல்லவே இல்லை சார்னு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறதுனால, அப்போ நீங்கள் என்ன டேட்டிங் பண்ண முடியுமான்னு இவர் பயங்கர ஸ்ட்ரைட்டாக ஹீரோயின் கிட்டேயே கேட்கவும் டக்குன்னு சிரிச்சிடுறா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் சிரிச்சதை பாசிட்டிவ் ஆன்சராக எடுத்துக்கிற லாயருமே பயங்கர குஷியாகிடுறாரு. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவா செம்ம காண்டாகிடுறான். கட் பண்ணால் நம்ம எங்கே டீமில் இருக்கிற எல்லாருமே ஹான் சொன்னதுனால கார் டோரை ரொம்பவே பொறுமையாக காமாக லாக் பண்ணுறதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையுமே நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆஃபி.